அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த ஆண்டு வரப்போகிற டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் லேப் அசிஸ்டன்ட் தேர்வுக்கான முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 24, 2021 அன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வீக் 1க்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், ஸ்கூல் புக் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீக் 2 ஷெடியூலை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுடைய அட்மிஷன் இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கான ஃபீஸ் 300 ரூபீஸ். நீங்க இந்த 7010250718 இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பிம்மேப் இந்த நாளத்துல ஏதாவது ஒரு மீடியம் மூலமா நீங்க அந்த 300 ரூபீஸ் பேமெண்ட்டை பே பண்ணிட்டு அந்த ரிசிப்டை இதே நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இது சம்மந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு ஃபோன் எடுக்கல அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டவுட்ஸை வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. ஸோ 300 ரூபீஸை இந்த 7010250718 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு ரிசிப்டை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீக் 2 டெஸ்ட் ஷெடியூலுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வீக் 1 அதாவது 24/1/2021க்கு நீங்க என்ன படிக்கணும்ன்ற ஷெடியூல் வந்து கொடுத்துட்டேன். அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மார்க் பிடிஎஃப் கொடுத்துட்டேன். அடுத்தது 31/1/2021க்கு நீங்க எந்த லெசன்ஸ் படிக்கணும் அதற்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் தரப்போறேன். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பாருங்க, நரம்பு மண்டலம் நீங்க படிக்கணும். நரம்பு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு முறை எல்லா லெசனையும் ஒரு முறை நீங்க படிச்சிடணும். படிச்சு நீங்க அந்த கான்செப்டை மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதற்கு அடுத்தது எதெல்லாம் எல்லோல மார்க் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாம் தொடர்ச்சியா உங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிறவர்களும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியா படிச்சுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல எப்ப கேட்டாலும் சொல்லணும், எந்த குவஸ்டின் எப்ப கேட்டாலும் அதுல இருந்து கேட்டாலும் சொல்லணும்ன்ற மாதிரி நீங்க மைண்ட்ல ரெடி பண்ணீங்க. திரும்ப திரும்ப படிங்க. எத்தனை முறை சார் படிக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. உங்க மைண்ட்ல எந்த லெவலுக்கு ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ மைண்ட்ல நல்லா ஆழமா பதிவுகளும் தொடர்ச்சியா படிங்க. ஏன்னா நரம்பு மண்டலம் முக்கியமான டாபிக். அதற்கு அடுத்த யூனிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். அடுத்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். ஒரே செகண்ட் இருங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுல இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா, ஒவ்வொரு லெசனுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் புக் பேக் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பொறுத்துகையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். கூற்று காரணமும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். கோடிட்டு இடம் மட்டும் அதில் எழுத முடியாத காரணத்தால் அதில் எழுதியிருக்க மாட்டேன். தனியாக உங்களுக்கு நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கொடுக்குறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை வெயிட் பண்ணிங்க. ஸோ மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத கவுண்டர் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே கரெக்டாக தான் இருக்கான்னு கவுண்டர் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் விளக்குறேன். அடுத்தது தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். இந்த யூனிட்ல இருந்தும் நம்ம டிஎன்பிசி மற்றும் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதற்கு அடுத்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தாவர மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அப்படின்ற யூனிட் தான். அதுவும் ரொம்ப முக்கியமான யூனிட். அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லெசன் தான் உங்களுக்கு ஒரு ஒரு டேக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு மொத்தம் 4 லெசன் தான் கொடுக்குறோம். 4 லெசனுக்கு 5 நாள் நீங்க எடுத்துக்கிறீங்க. மிஞ்சி போனால் ஒரு 80 பேஜ்லேருந்து 100 பேஜ் தான் படிக்கிறீங்க. அதனால் நல்லா படிங்க. ஸோ இந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கமும் ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுங்க. நமக்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. லேப் அசிஸ்டன்ஸு மேபி சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூப் 4 August-September தான் நோட்டிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு சயின்ஸை முடிச்சிடும். சயின்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸை கூடவே 1 லெசன் 2 லெசன் படிச்சுட்டே வந்தால் கூட நம்ம ஒரு ஏப்ரலுக்குள்ள சயின்ஸ் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு சோஷியல் சயின்ஸ்லாம் முக்கியமான லெசனை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதற்கு அடுத்திருக்கிற லெசன்ஸ் அதுக்கு அடுத்திருக்கிற ஒரு 3-4 மாசத்துல ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் நம்ம கிளியர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தது சோஷியல் சயின்ஸ்ல நீங்க என்ன லெசன் படிக்கணும்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். குரூப் 1 வந்து இதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா குரூப் 4 நிறைய கேள்விகள் கேட்பாங்க. லேப் அசிஸ்டன்ட்ல நமக்கு ஜிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் அதாவது ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்தவரையிலும் 30 கொஸ்டின். எதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th எல்லா சோசியல் சயின்ஸ் புக்கும் படிச்சாலே உங்களுக்கு 30 கொஸ்டின் தான் வரும். அதனால இந்த யூனிட் வந்து உங்களுக்கு குரூப் 4 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட்லயும் ஏதாவது ஒரு கேள்வி இடம் பெற வாய்ப்பு இருக்கு. பட் குரூப் ஃபோருக்கு இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 80 பேஜ் தான் இந்த வாரம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். வீக் டூக்கு, வீக் ஒன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீக் டூக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டா படிச்சுங்க, கரெக்டா சொன்ன டேட்ல டெஸ்ட் நடக்கும். ஸோ அதே போல மறுபடியும் சொல்றேன், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த நம்பருக்கு இந்த பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ரிசிப்டை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களை குரூப்ல ஆட் பண்றவங்க. அடுத்த முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.